வெல்கம் டு ஜீவிஸ் கிச்சன். இப்போ நம்ம புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் புதினா, ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு, 10 முந்திரி, ஒரு வெங்காயம், ஒரு கப் ஒயிட் ரைஸ், நெய், உப்பு, எண்ணெய் தேவைக்கு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் புதினா இலை சேர்த்துக்குங்க. கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்குங்க. கூடவே உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து முந்திரி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்ச புதினா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவையான புதினா சாதம் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஜிவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.